எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். கோயமுத்தூர் மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவைக்கு வந்தார். அப்போது கோவை லாலி ரோட் சிக்னலில் அனைத்து முற்போக்கு அமைப்பினர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக ஒப்புதல் அளிக்க மறுக்கும், தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி திரும்ப போக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கருப்பு கொடி போராட்டத்தையொட்டி லாலி ரோட் சிக்னலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. போலீசார் கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிக்கு வந்த பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதற்காக 400 ஆண்டுகளுக்கு முன்பு சொக்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தினரால் நன்கொடையாக பாத்திரங்கள் மற்றும் கல் மண்டபங்கள் கட்டி திருக்குற்றாலநாதர் சுவாமி கோவில் நிர்வாகத்தினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சாதகமான 5 நீதிமன்றங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் அவசரமாக அன்னதான கல் மண்டபத்தில் இருந்த விலை மதிப்பில்லாத 36 வகையான செம்பு வெண்கலம் உள்ளிட்ட பாத்திரங்களை ₹50,000 ஏலம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் சொக்கம்பட்டி சந்தன மாரியம்மன் கோவில் முன்பு சமஸ்தான பொருட்கள் மீட்புக் குழு தலைவர் ராஜா தலைமையில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 100 மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அதியமான் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் தொழில் முனைவோர் தினத்தையொட்டி கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் மிக பிரம்மாண்டமான முறையில் 145 மேற்பட்ட பல்வேறு விதமான அரங்குகளை மாணவிகள் அமைத்திருந்தனர். 98 உணவு அரங்குகளில் பாரம்பரிய உணவு வகைகளான கம்பு, கேழ்வரகு, திணை, கொண்டைக்கடலை, நிலக்கடலை, பருப்பு வகைகள் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பல்வேறு காரம் மற்றும் இனிப்பு வகைகளை மாணவிகள் அரங்குகளில் வைத்து விற்பனை செய்தனர். இந்த நிகழ்வில் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் மாணவிகள் வருகிற 29 மலையாளிகளின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை கொண்டாட இருப்பதால் மாணவிகள் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக நடனங்கள் ஆடி கொண்டாடினர். இந்த நிகழ்வில் கேரளாவின் செண்டை மேளம், கதகளி மற்றும் கேரள பாரம்பரிய உடைகள் அணிந்து ஓணம் பண்டிகையை முன்கூட்டியே கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் மெர்சி ரம்யா முன்னிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா தலைமையில் வங்கிகள் மூலம் கல்விக் கடன் வழங்குவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு முன்னோடி வங்கிகளின் மேலாளர்கள் மற்றும் வங்கியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கல்விக் கடன் விதிமுறைகளை கேட்டறிந்து பயனடைவீர்கள் என்று MP உரையாற்றினார். புதுக்கோட்டை அன்னவாசல் ஒன்றியத்துக்குட்பட்ட குமரமலை குன்னக்குடி கிராமத்தில் வெள்ளாறு பகுதியில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த மணல் கொள்ளையில் அன்னவாசல் காவல் நிலைய மற்றும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்போடு மணல் கொள்ளை நடந்து வருவது என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். மழைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் சீராக தண்ணீர் வராத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மணல் கொள்ளையால் விவசாயம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டு வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்தில் இறங்கியது. இந்த வெற்றியை இந்தியா முழுவதும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். அந்த வகையில் புதுகை பேருந்து நிலையத்தில் கிங்ஸ் கேட்டரிங் கல்லூரியின் சார்பாக பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடினர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுபா இளவரசன் பேசுகையில், தமிழ்நாட்டில் குறைந்தது 500,000 சிறுவயது விதவைகள் உள்ளதாக பல தொலைக்காட்சிகளில் செய்திகளாக வெளிவந்துள்ளன. இதனால் தற்போதுள்ள இளைஞர்கள் தங்களின் எதிர்காலத்தை நினைத்து மது அருந்தும் பழக்கத்தை அடியோடு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பேசினார். சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. அந்த வகையில் கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் அருள்நகரில் மழைநீர் தேங்கி கடல் போன்று காட்சியளிக்கிறது. அருகில் உள்ள ஏரியில் சென்று சேர்வதற்கான வழித்தடத்தில் ஆக்கிரமிப்பு பகுதிகள் இருப்பதால் மழைநீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் நேரில் சென்று பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவாயிலில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையால் மீண்டும் கிளாம்பாக்கம் பேருந்து முனைய நுழைவாயிலில் மழைநீர் தேங்கியது. இதனால் நள்ளிரவில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மீண்டும் மழை பெய்தால் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.